பொது வெளியில கலவரத்தை தூண்டுற விதமா ஒருத்தரை தாக்குனது, விதிமுறைகளை மீறி போராட்டம் நடத்தினது, நில அபகரிப்புன்னு மூணு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நீதிமன்ற உத்தரவுப்படி திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டாரு. அவரை அதிமுகவினர் முழக்கம் எழுப்பி வரவேற்பும் செஞ்சாங்க. கையெழுத்திட்டதுக்கப்புறம் செய்தியாளர்கள்கிட்ட பேசின ஜெயக்குமார், திமுக அரசு அதிமுக மேலே தொடர்ந்து பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க, பொய் வழக்கு போட்டு அதிமுகவை அழிச்சிடலான்னு நினச்சா பூனை பகல் கனவு கண்டது போல தான், அது ஒருபோதும் பலிக்காது. அதிமுகவை அழிக்க நினைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இல்லாததால தான் பொய் வழக்குகள் போடப்படுறதா சொல்கிற கருத்து தவறானது. 1996 அதிமுகவுக்கு அசைக்க முடியாத தலைமை இருந்துச்சு. அப்பவும் திமுக அரசு பொய் வழக்கு போட்டாங்க. அதிமுகவை இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போவும் பொய் வழக்கு போடுறாங்க. அதிமுக தலைமைக்கும் பொய் வழக்கு போடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கட்சிக்கு வெற்றி தோல்வின்றது இரு பக்க நாணயம் போன்றது தான். 2021 தேர்தலில் 3% வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவணும். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல்லையும் 2026 சட்டமன்ற தேர்தல்லையும் அதிமுக சிறப்பான வெற்றியை அடையும். கட்சி கட்டுப்பாட்டை யார் மீறினாலும் அது தவறு தான், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி கட்டுப்பாட்டை மீறினதால் ஓபிஎஸோட சகோதரர் ராஜாவும் கூட அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்பினப்ப திங்கள் புதன் வெள்ளி ரிப்பீட்டு, திங்கள் புதன் வெள்ளி ரிப்பீட்டுன்னு சிம்புவோட மாநாடு படத்தில் வர்ற டைலாக்கை சொல்லி பதிலளித்தார் ஜெயக்குமார். ஜெயக்குமார் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய 3 ரெண்டு வாரம் கையெழுத்திடணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்காக அடுத்த முறை கையெழுத்திட வரும்போது பதிலளிக்கிறேன்னு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு.